ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜான்சி அண்ட் பிரகதி. இன்னைக்கு என்னென்னா வந்து நேற்று வந்து சூரசம்ஹாரம் போயிருந்தோம், நிறைய ஊரில் நடந்துருக்குங்க, அங்கே போயிருந்தோம். அதான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து கும்பகோணத்தில் எடுத்தது. எக்ஸாக்டாக வந்து உச்சிபிள்ளையார் கோவிலில் அந்த இது வந்து நடந்துச்சு. நாங்கள் வந்து பாதியில் தான் போனோம். இப்போ தான் வந்து கோழி தலையாக அது என்ன தலை தெரியல, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் போனோம். மிச்சத்தை நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். கடைசி ஒரு ஒரு தலையாக மாற்றி மாற்றி எடுத்துட்டு வருவாங்க. நாங்கள் போகும்போது வந்து கோழி தலை வந்து கட் பண்ணிட்டாங்க. அது வந்து சாமி பாதத்தில் வச்சுட்டு உச்சிப்பிள்ளையார் கோவிலில் போய் தாண்டி அங்கே வந்து இது பண்ணி வேறு தலையை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமியை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணுற மாரி கத்தி எடுத்துக்கிட்டே போய் திருப்பி உச்சிப்பிள்ளையார் கோவிலை தாண்டி போய் தலையை வந்து தனியாக எடுத்துகிட்டு வெறும் உடம்பு மட்டும் தலையை மட்டும் தனித்தனியாக கொண்டு வருவாங்க. அடுப்போய் ரெண்டு முருகன் சிலை வந்து இருந்துச்சு, அதை சுற்றி தான் வந்து தலையை கொண்டு வந்து காலில் வைக்கிறாங்க. இப்போ வரது வந்து ஆடு தலை, தலையை வெட்டியாச்சு, கொண்டு வந்து போப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த உடம்பு மட்டும் பின்னாடி போயிட்டு திருப்பி வந்து வரும்போது வேறு தலை வச்சு கொண்டு வருவாங்க. இது என்ன தலைனா வந்து மாடு தலை. நாங்கள் நாலு தலை தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நிறைய தலை வந்து போயிட்டு போகல, எனக்கு தெரியல என்னென்ன தலைன்னா. நாங்கள் வந்து பார்த்தது வந்து கோழி, ஆடு, மாடு, அப்புறம் அரக்க தலை பார்த்தோம். இது வந்து மாடுதலை வந்து சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டே பின்னாடி போயிட்டு கட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு கோவிலை போய் தாண்டி வந்து கட் பண்ணிவிட்டு அதை கழட்டி கழட்டிட்டு வெறும் உடம்பும் தலையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பழக தலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ வந்து அரக்க தலை வந்துச்சு. இப்போ தான் எல்லோரும் நிறையா கத்த ஆரம்பித்தாங்க. இவ்வளோ நேரம் வந்து வேஷம் போட்டிருந்தாங்க தலையை, அவங்க தான் வந்து வெட்டினாங்க தலையை. இப்போ வந்து அரக்க தலையை மட்டும் வந்து இவ்வளவு அதாவது முருகன் கையில் ஒரு வேல் இருக்குமோ அதை எடுத்துகிட்டு வந்து குத்துற மாரி குத்தி வந்து வெட்டினாங்க பார்த்தீங்களா. அந்த ஐயர் எடுத்து கையில் வச்சுருக்காங்க. இந்த தேர் நவுந்து போய் வெட்டுற மாரி வந்து வெட்டினாங்க. இந்த தலையை வந்து இங்கே தான் வெட்டினாங்க. மிச்சம் எல்லாத்தையும் வந்து தூரமாக தண்ணி தள்ளி போய் வெட்டினாங்க. இப்போலாம் நல்லா டான்ஸ்லாம் ஆனாங்க, நல்லா ஷேக் பண்ணி நல்லா வந்து சண்டை போடுற மாதிரி ரியலாக இருந்துச்சு கொஞ்சம் இது அது மட்டும். இப்போ வந்து ட்ரோன்லாம் வந்து வந்துருந்துச்சு. ஆக்சுவலி வந்து கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் வந்து போலீஸ் தான் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. பட் இது யாரை ஹேண்டில் பண்ணான்னு தெரில. இந்த தலை வெட்டும்போது தான் நான் பார்த்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க முண்டிலேருந்தே அது வந்து பறந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை வெட்டி கொண்டு வந்து சுற்றி வச்சு உடனே வந்து ரெண்டு சாமிக்கும் வந்து தீபாவளி காட்ட ஆரம்பிச்சாங்க. சடனாக ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்தால் சைமல் டைமுக்கும் செய்வாங்க. இப்போ தலை மட்டும் வந்துச்சு பார்த்தீங்களா, வந்து காலில் வச்சுருவாங்க. கூட்டம் செம்மையாக இருந்துச்சு. நான் போன வருஷம் போன வீடியோ எடுத்தேன், பட் அப்லோட் பண்ண டைம் கிடைக்கல எனக்கு. போன வருஷம் இதோட கூட்டம் நிறையா ஹேண்டில் பண்ணவே முடியல. பட் இதோட கூட்டம் ஓரளவு வாங்கினதாக இருந்துச்சு. தீபாத்தனை காட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து மலை மலைன்னு கூட்டம் எல்லாம் வந்து இது துணுர்வங்கத்துக்கு போயிட்டாங்க. பட் நாங்கள் போகவே இல்லை, ஏன்னா ரொம்ப கூட்டம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கவே முடியல, பாருங்கள் இவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஒரு ஸ்டாப்பிங் ஃபுல்லாக வந்து கூட்டம் இருந்துச்சு. இந்த கோவில்லேருந்து ஏதாவது அந்த சீமாட்டி இருக்குதுல்லையா, அதுலேருந்து இந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் வரைக்குமே நல்லா ஃபுல் ரஷ்ஷு, டிராஃபிக்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பஸ்லாம் அந்த ரூட்டில் வரவே இல்லை, ஒரு 1.5 ஹவர்ஸாக. நாங்கள் அங்கேருந்து ரெண்டு மூணு ஸ்டாப் தள்ளி இறங்கி நடந்து வந்தோம். எக்ஸாக்டாக தங்கமயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து இது நடந்துச்சு.
அப்புறம் வந்து கொஞ்சம் கூட்டெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போய் துணூர் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து அந்த முருகன் சாமி அந்த சிலையெல்லாம் வந்து கோயிலில் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்ருந்தேன். அந்த பாப்பா பையனான்னு தெரியல, பட் க்யூட்டாக இருந்துச்சு. ஏன் மெயின் முருகன் சிலை, அந்த பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோலாம் எடுத்தது. இவங்களாம் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா பட் டைமே கிடைக்கல. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.